அத்தையும் இல்ல, ஊருக்கு போன பாக்கியமும் திரும்பி வரல. எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. டாக்டர் எத்தனை மணிக்கு வர சொல்லிருக்காங்க? 11:30 மணிக்கு தான். இப்ப போனா கரெக்டா இருக்கும். சரி வா போலாம். ஐயா இருங்க 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 இருங்க, கேழ்வரகுல பால் எடுத்து ஸ்பெஷலா காய்ச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துட்டு போங்க, தெம்பா இருக்கும். ஆனந்த ஐயா குடிங்க. தெய்வமே இந்தாங்க, நீங்க குடிங்க. என்ன அண்ணாச்சலம், குட்டி கப்பு? பெரிய கப்பு பெரிய தெய்வத்துக்கு, குட்டி கப்பு உங்க வயிற்றுக்குள்ள இருக்க குட்டி தெய்வம் அதுக்கு. ஆனந்தையா சிரிச்சிட்டாரு. இப்படிதான் இருக்கணும். அம்மாவுக்கு விதி முடிஞ்சு போச்சு, போய் சேர்ந்துட்டாங்க. அதே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? குடிங்க குடிங்க. குட்டி தெய்வத்துக்கு குடிங்க. விட மாட்டியே. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுச்சு, அதனால கிளவி செத்து போச்சு. இப்ப சும்மா ஃபீல் பண்ணிக்கிட்டு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. தெய்வமே, இன்னைக்கு மத்தியானம் லஞ்சில் சுண்டக்காய் குழம்பும் சுட்டா பழமும் ஸ்பெஷல் ஐட்டமா சேர்த்துருக்கேன். எல்லாம் இஷ்டம். வாங்க போலாம். வா போலாம். இன்னைக்கு மழை தான் வரும் போல இருக்கு. இந்த கிழவிக்கு இப்பதான் நந்தினி ஞாபகம் வந்திருக்கு போல இருக்கு. என்ன கிழவி, புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? ஆமாண்டி, எல்லாமே புதுசா தான் மாறி போச்சு. முன்ன இருந்த மாதிரியா உன் எண்ணமும் புத்தியும் இப்ப இருக்கு? இது விட்டா பேசிட்டே இருக்கோம், நாம கிளம்பலாம். அருணாச்சலம், பாட்டிக்கு ஏதாவது சாப்பாடு போடு. நான் கிளம்புறேன், நீ சாப்பிட்டு போ. சரியா? நெல்லடி, உன் வீட்டுக்கு இப்ப நான் விருந்து சாப்பிட வரல. பாவியடி, நீ காட்டு மிருகம் கூட பழக பழக குழந்தையாயிருது. ஆனா நீயே இப்ப வளர வளர மிருகம் ஆயிட்டு வர்றிய. இந்த கெட்ட புத்தி உனக்கு எங்க இருந்து வந்துச்சுடி? என்ன திமிரா? திமிரும் கொழுப்பும் எனக்கு இல்லடி, உனக்கும் உன் புருஷனுக்கும் தான். பாவம் அந்த வைரம் பச்சை மண்ணு, அவனை தூக்கி ஜெயில போட்டுறீங்களே. அவன் எங்க அம்மாவை கொலை பண்ணான், அதான் போலீஸ தூக்கி அவன் ஜெயில போட்டிருக்கு. இங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு எல்லாம் தெரியும் மாப்பிள. சக்தியும் வைரத்தையும் பிரிக்கிறதுக்காக வைத்தீஸ்வரிய நீங்களே கொலை பண்ணிட்டு அந்த பழைய வைரத்து மேல போட்டீங்க. விஷத்தோட சேர்ந்து பாலும் விஷமாயிர மாதிரி இவளோட சேர்ந்து நீங்களும் கெட்டு போயிட்டீங்களே. இது பார் கிழவி, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை, ஒழுங்க வெளியே போயிடு. போகலன்னா என்னடி பண்ணுவ? என்னையும் கொலை பண்ணுவியா? பண்ணு. தில்லுதான் கிழவிக்கு. ஏண்டி இப்படி மாறிட்ட? உன் உடம்புல ஓடுறதும் சக்தி உடம்புல ஓடுறதும் ஒரே ரத்தம்டி. அவளை அளவு வச்சு நீ சந்தோஷப்படுறிய. சக்தி எனக்கு அக்கா இல்ல, அம்மானு சொன்னியடி. ஆனா இப்ப அவளை வாழாவட்டிய ஆக்கி பார்க்கணும்னு நீ ஆசைப்படுறிய, இது நியாயமா? இருந்த சொத்து பத்தெல்லாம் உங்ககிட்ட தூக்கி கொடுத்துட்டு போன அவளையா விரோதியா நினைக்கிற? இத பாரு கிழவி, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. யாருகிட்ட சொல்ற? நீதான் உன் செல்ல இருந்து போன் பண்ணி வைத்தீஸ்வரிய வர சொல்லி இருக்கிற. உன் நம்பரை பார்த்துட்டு தான் வைரம் பின்னாலேயே வந்திருக்கிறான். யோ கிழவி, அந்த மொபைல் தொலைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் கூட அதை பத்தி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா? அது உன் பிளான் டி, உனக்கு சொல்லியா கொடுக்கணும்? அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரையும் ஒரே வீட்டில் கொடுத்தா சந்தோஷமா வாழுவீங்கன்னு நினைச்சோம். பணமும் பகட்டும் உன்னை இப்படி ஆக்கிருச்சேடி. பாரு, கொஞ்சம் வாய முடியா? நான் செக்அப்காக டாக்டர் பக்கம் போயிட்டு இருக்கேன். வயிற்றுல குழந்தை இருக்கும்போது மாமியார் தான் கிட்ட இருக்கணும். இல்ல பிறந்த வீட்டுக்காவது நீ வரணும். ஆஸ்பத்திரிக்கு போனா மருந்து மாத்திரையும் தான் கிடைக்கும், பாசமும் அன்பும் கிடைக்குமா? இப்படி எல்லாரையும் அனுப்பிட்டு நீ மட்டும் சொத்து பத்தெல்லாம் அனுபவிக்கணும்னு பாக்குறியா? பாருங்க பாட்டி, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, மரியாதைங்கன்னு கிளம்பிடுங்க. போறேன் மாப்பிள, போறேன்.
உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், வைரத்தை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துருங்க. எல்லாரும் ஒன்றா இருந்து வாழ கற்றுக்கங்க. இவளாலேயே இவன் தம்பியாலேயும் வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு என் பிள்ளை நெஞ்சு வழியால் துடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் எல்லாரும் நல்லா வாழ்றதை பார்த்துட்டு தான் நாங்கள் கண்டு முடணும். கிழவி, இப்படி போக போறியா இல்லையா? போகலன்னா அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். நீ மனுஷன் இல்லைன்னு தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை பாருடி, காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. நீ ஒன்று திருத்திக்கோ. ஏய், உனக்காக ஓடி ஓடி உழைச்சா பாரு சக்தி, அவன் மேலே இறக்கம் காட்டு, இல்லை நீ அனுபவிப்ப. நீ போனா நிச்சயமா உன கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள சொல்லுவேன். அருணாச்சலம், ஏய் போறேன் டி போறேன். சண்டாளி சொல்லி திருந்தறவ கிடையாது, நீ பட்டுத்தான் திருந்தணும். பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்த மாதிரி சக்தி உன்னை வளர்த்து விட்டுட்டான். நல்லவங்க வயிறு இருந்தா நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ நல்லாவே இருக்க மாட்ட, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. பொன்னாடி நீ என்ன நந்தினி, இது நல்ல மூட்ல இருந்த கழுவி மூடி அப்செட் பண்ணி விட்டுருச்சு. வேற ஒன்றும் இல்லை, அந்த சக்தி பேசி பேசி இந்த கிழவியை உசுப்பேத்தி விட்டுருப்பா. அதான் நீங்கள் வந்து இந்த ஆட்டம் ஆடுது போல இருக்கு. அந்த சக்தியை நான் சும்மா விட மாட்டேன். ஒரு ஃபிலிம் ஸ்டார் மாதிரி எவ்வளோ கிளாமராக இருக்கிற, அதுக்குள்ளே அவசரப்பட்டு இந்த அடங்காப்பிடாரி மகேஸ்வரி கிட்ட மாட்டிக்கிட்ட. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா நீ சொல்கிற பேச்சு கேட்குற மாதிரி ஒரு சூப்பரான பொண்ணு கிடைச்சிருக்கும்ல. அவசரம் அவசரம் தான் உனக்கு. என்னடி என்னடி சிரிக்கிற, உன்னை பார்த்தாலே அப்படியே எனக்கு கடுப்பாதுடி. நீ கேடிடி, பயங்கரமான கேடி. உங்க அப்பா உசுறு தான் முக்கியம்னு ஊ சௌரியத்துக்கு நடந்துட்டீல்ல. புருஷனா புருஷன் பேச்சையும் கேட்கணும்டி. நீங்க இப்படி எல்லாம் லுக்கு விட்டீங்கன்னா நாங்க வந்து உங்களை மனசு மாதிரி லவ் பண்ணுவோம் நினைச்சியா? அதெல்லாம் நடக்காதுடி. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே என்ன ரவி, போட்டோவை பார்த்துதான் தைரியமா பேசுவியா? நேர்ல பார்த்தா பேச்சே வராதே. எங்க உன் அம்மாவையும் பொண்டாட்டியும் காணும்? எங்க அம்மாவும் பொண்டாட்டியும் ஜோடியா ஷாப்பிங் போயிருக்காங்க. ஊரெல்லாம் சுத்துவாங்களாம், கண்டதையும் வாங்குவாங்களாம், மத்தியானம் லஞ்சு ஹோட்டல்ல சாப்பிடுவாங்களாம், வரப்போ டின்னரு பார்சல் பண்ணி வாங்கிட்டு வந்துருவாங்களாம். அது சரி, அது வரைக்கும் நான் வந்து வாட்ச்மேன் மாதிரி வீட்டில் இருக்கணுமா? பாத்தியா நிலைமையா, வச்சுக்கிறேன்டி. உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது ரவி. ஐயோ பாவம், அப்ராணி பாணி. ஏக்கா அப்படி சொல்றீங்க? என்ன பார்த்தா என்ன ஜோகர் மாதிரியா இருக்கு? பின்ன பொண்டாட்டி போட்டோவை பார்த்து வீரவசனம் பேசுற, நேர்ல பேசுறதுக்கு தைரியம் இல்ல. உன் லட்சணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்படியே போச்சுன்னு வையே, இந்த வீட்டுக்கு நீ ராஜாவா இருக்க மாட்ட, கூஜாவா தான் இருப்ப. யோசிக்கிறான் யோசிக்கிறான், விடக்கூடாது. இதையே யூஸ் பண்ணிக்கிட்டு இவன் மனசை கலைக்கணும். மகேஸ்வரி மேல இருக்கிற கோபத்தை ஏத்தி விடணும், அவளை வெளிய துரத்தணும். என் கைய உடைச்சா இல்ல? என்ன ரவி யோசனை? மகேஸ்வரி காலில் விழுந்து காம்ப்ரமைஸ் ஆயிடலாமேனு யோசிக்கிறியா? காம்ப்ரமைஸ் யார் நானா? சான்ஸே இல்ல. அவளை எப்படி இந்த வீட்டு விட்டு துரத்தலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சும்மா சொல்லாத ரவி, நீ வெறும் வார்த்தை ஜாலக்காரன். உன் பொண்டாட்டி கிட்ட உன் பாச்சா பலிக்காது. அவ ஆனானப்பட்ட அலைமேலுவையே மந்திரம் போட்டாலோ மாயம் போட்டாலோ மனச மாத்திவிட்டா, அலைமேலுவும் மாமியாருங்கிற கௌரவத்தை மறந்துட்டு அப்படியே அது மருமக பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் உன்னை கரெக்ட் பண்ணிடுவா. நீ உருப்படுற மாதிரி எனக்கு தெரியலப்பா. ஏக்க இப்படி சொல்ற? பின்ன என்ன சொல்றது? அவ என்னவோ அவங்க அப்பா வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டாலாமே. அரங்கேற்ற போறேன். நீயே பார்த்து அசந்து போவேனா பாரு. பிளானா? அது என்னன்னா அவளை லதா
அக்கா வாக்கா. லதா பிளானா? என்ன பிளான் லதா? அக்கா வாக்கா, நான் உன்னதாக்கா பார்க்க வந்தேன். பக்கத்து வீட்டு அத்தை. என் செல்ல அத்தை, நீங்க ஏதோ பிளான்னு சொன்னீங்களே, அது என்னன்னு கேக்குறாங்க. நான் எதுவும் பிளான் பண்ணலாமா? ரவிதான் ஏதோ திட்டம் அது இதுன்னு சொல்லிச்சு, அதை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த ஐயப்பன் தாங்களுக்கும் பூந்தமல்லிக்கும் நடுவுல ஏதோ பிளாட் போட்டு விக்கிறாங்களாம். சுலபத்தவன திட்டமா? ஏதோ நமக்குன்னு சொந்தமா ஒரு 6 கிரவுண்ட் வாங்கி போடலாமேன்னு அத பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். யாரு நம்ம ரவி சொன்னா? நல்ல விஷயம்தான், வாங்கி போட வேண்டியதானே. இவன் நடுங்கறத பார்த்தா வேற ஏதோ சதி நடந்திருக்கும் போல இருக்கே. மகேஸ்வரி, என்ன மகேஸ்வரி யோசிக்கிற? ரவி சொல்ற மாதிரி நீங்க 6 கிரவுண்ட், மறுபடியும் உடஞ்சிர போதும். என்ன அத்தை உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க? நான் போலி சுயம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இருந்து சாப்பிட்டு போலாமே. ஐயோ எனக்கு வேண்டாமா, வயிற்றையே கலக்குது. நீயே சாப்பிடு, நான் வரேன். ஓகே சார், அவங்க வந்துட்டாங்க, நம்ம ரூம்ல தான் வெயிட் பண்றாங்க சார். சரி அனுப்பிவிங்க சார், வைரம் வர வரைக்கும் நான் இங்கே இருக்கேன் சார். தேங்க்யூ சார், நான் பார்த்துக்கிறேன். ஜெயிலர் ரொம்ப தங்கமான மனுஷமா, உங்கள் ஹஸ்பண்ட் வைரத்தோட பேச்சு நடவடிக்கை எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அவரோட வீட்லேயே வச்சிருக்காரு. சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு வைரம் எந்த கெடுபடியும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்காரு. ஜெயில் காம்பவுண்டுக்குள்ளேயே ரைட் சைடில் ஜெயிலர் குவார்டர்ஸ் இருக்கு. நான் என் ஹஸ்பண்ட் அங்கே போய் பார்க்கலாமா? நோனோ, நீங்க ஜெயிலர் ரூம் வரைக்கும் வந்தது ஜெயிலர் தன்னோட ஓன் ரிஸ்க்ல பர்மிஷன் கொடுத்ததுனாலதான். வெயிட் பண்ணுங்க, வைரம் இங்க வந்துகிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க வேணாம், ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு நீங்க போயிடணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க அடிக்கடி இங்க வர்றத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே சார். நீங்க வந்ததும் பேசிட்டு போங்க, நான் ரவுண்ட்ஸ் போகணும். நல்லா இருக்கியடா வைரையா. உங்களை நான் இந்த கோலத்தில பார்க்கணும். என்ன ஒரு வேலைக்காரன நினைக்காம உங்க கூட பிறந்த தம்பியா நடத்துவீங்களே, உங்களுக்கா இந்த நிலைமை? என்னடா பண்ண முடியும், நல்லது நினைக்கிறவங்களுக்கு தான் எப்பவுமே சோதனைகளும் அதிகமாக வருது. இவனுக்கு அடுத்து சொல்லு சக்தி, நான் இப்போ நல்லா இருக்கேன், சீக்கிரமே வெளியில் வந்துடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ எப்படி இருக்க? இருக்கேங்க, உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உங்கள் நம்பிக்கையையும் காப்பாற்றிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே கே.கே. நகர் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் டெண்டரை நான் எடுத்துட்டேன். நந்தினியால நிறைய பிரச்சனைகள் வரும், அதை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அந்த சிங்கப்பூர் ப்ராஜெக்ட் விஷயமாவும் நான் மூவ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன், அதையும் நான் நிச்சயமா சக்சஸ் பண்ணிடுவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. என்னங்க, ஆனந்தும் நந்தினியும் தான் கொலைக்காரங்கன்னு நமக்கு ஆரம்பத்திலிருந்தே சந்தேகம் இருந்துச்சு, இப்போ அதுக்கான சரியான ஆதாரமும் கிடைச்சிருக்கு. ஜீவா மாமா இந்த கேஸை ரீ ஓபன் பண்ண எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரமே நீங்க வெளியே வந்துடலாங்க, கவலை இல்லாம இருக்க. நான் கவலைப்பட மாட்டேன், கடவுளோட ஆசீர்வாதம் நினைக்கிறேன். இப்ப என் கூட இன்னொரு சக்தி இருக்கு. சக்தி இருக்கா? புரியலையேங்க. ஜெயிலரோட பெண் குழந்தை, அந்த குழந்தைய கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறதா
இப்போ என்னோட முழு நேர வேலை. அந்த குழந்தை பேரு சக்தி. நான் எங்க போனாலும் சக்திங்கிற ஒரு ஆத்மா என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. பாத்தியா, பாவம் ஜெயிலருக்கும் அந்த அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு தான் சக்தி பிறந்தாளா. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பத்திலேயே சந்தோஷம் வந்திருக்கு. அந்த குட்டி சக்தி என்கிட்ட நல்லா ஊட்டிக்கிட்டா என்னை பிரிஞ்சு இனிமேல் 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டா தெரியுமா. நான் போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் சக்தி, அதான் இப்படி ஒரு தண்டனால கூட எனக்கு கஷ்டம் இல்லை. ஜெயிலரும் அவங்க சம்சாரமும் என்னை அவங்க குடும்பத்தில் ஒருத்தரா நினைக்கிறாங்க, என்னை ரொம்ப மரியாதையாக நடத்துறாங்க. கேள்விப்பட்டங்க, அதனால தான் உங்களை இவ்வளோ சுதந்திரமாக பார்க்க பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. சக்தி, உன் செல்ஃபோன் கொஞ்சம் கூட. எதுக்குங்க? கொஞ்சம் கூட சொல்கிறேன், ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போதுங்க. ஒன்றும் வராது, மிஸ்யூஸ் பண்ண தான் பிரச்சனை. கூட என்ன சக்திமா, எதுக்கு செல் வாங்கிட்டு போறாரு? புரியலையா? நம்மள வரட்டும். இந்த எதுக்காக செல்லை வாங்கிட்டு போனீங்க? சக்தி, இப்போ நீ ஒத்த உசுர் இல்லை, உன் வயிற்றுலேயே 2 உசுரை சுமந்துக்கிட்டு இருக்க. உன் பக்கத்தில் இருந்து உன்னை பார்த்துக்கிற பாக்கியம் எனக்கு இல்லை, அதுக்கு நான் கொடுத்து வைக்கல. நீ இன்னைக்கே போய் உன் டாக்டரை பாரு. நான் இதில் ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன், அதை அவங்ககிட்ட ப்ளே பண்ணி காட்டு. அவங்க சொல்ற பதில என்கிட்ட வந்து சொல்லு. புரியலங்க. இல்ல சக்தி, உன் உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நீயும் டாக்டர் சேர்ந்து எங்கிட்ட மறைக்கிறீங்க. எனக்கு தெரியும், அந்த வேதனைய மனசு உறுத்திக்கிட்டு தான் இருக்கு. அடுத்த முறை வரும்போதாவது என் குழப்பத்தை நீ தீக்கணும். நீ நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும் சக்தி. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்க. இதோ 1 நிமிஷம் வந்துட்டேன். வேலை வேலைக்கு சாப்பிடு, உடம்ப நல்லா பாத்துக்க. டேய், ஜாக்கிரதையா பாத்துக்கடா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.